இப்பவும் நீ அவட அப்பா நான் தானே? என்ன கூப்பிடாம வேற யாரை கூப்பிடுவா? அப்பாங்கிறது பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது கூட நிக்கிறது இல்ல, பிள்ளைங்களை சரியா வளர்க்கறது, நல்லத சொல்லி கொடுக்கறது. ஆமா, இவ பெரிய நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி என் பொண்ணோட ஸ்கூலுக்கு என்ன கூப்பிட்டா நான் போகதான் செய்வேன். என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்தா என்ன கூப்பிடுவா, நான் போவேன். வெளில போங்க முதல்ல. இதெல்லாம் கேட்கறதுக்கு எரிச்சலா இருக்கு எங்களுக்கு. ஏய், வந்துட்டா. என் பொண்ணு அதட்டுறதுக்கு நீ யாரா? அவளோட அண்ணன். அப்போ எனக்கு இல்லாத உரிமை அவங்களுக்கு இருக்கா? இருக்கு. உரிமையும் கடமையும் அப்பாங்கிற பேர்ல மட்டும் வரதில்ல, அவங்க நடந்துக்கிற பொறுப்புல வருது. நான் என்ன பொறுப்பா நடந்துக்கல? என் பிள்ளைங்களோட எல்லா விஷயத்திலயும் நான் எப்பவும் கரெக்டா பொறுப்பா தான் நடந்துட்டு இருக்கேன். வாய மூடுற. இவ்வளவு பெரிய பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணவன் நீ? அது இவ வேண்டாம்னு சொல்லி, ஆனா என் குழந்தைங்க வேண்டாம் நான் எப்பவும் சொல்லலையே. அதே மாதிரிதான், நாங்க யாரும் அப்பா வேணும்னு சொல்லலையே. ஆமா, சொல்லலையே. அப்பா குழந்தைங்களா என் கண்ணுங்களா? உங்க ரெண்டு பேர் பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க வளர்ந்துட்டீங்க, இனிமே உங்க ஜோலிய நீங்க நல்லா பாத்துப்பீங்க. இனியா அப்படி இல்ல. இவ இன்னும் குழந்தை. இவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிப்பேன். ஏண்டா, வயசுக்கு வந்த பிள்ளைய வீட்டுல வச்சுட்டு நூறுதுக்கு தாலி கட்டி கூட்டு போன வந்தாண்டா நீ? பேசுற பெருசா பேச்சு. அது என்னோட இஷ்டம். அதுக்காக நான் என் குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு ஆயிடுமா சொல்லுங்க? அப்பா, பெரிய அப்பா. ஏதாவது சொல்லிட்டு போறேன், பாத்துக்கங்க. என்ன வேணா சொல்லிக்கோ, உன் இஷ்டம். ஐ டோன்ட் கேர். என் பொண்ணு சரியா வளரணும்னு நான் நினைக்கிறேன். அவ தப்பு பண்ணும்போது கூட நிக்கிற ஆளுலாம் அவளுக்கு நல்லது சொல்லி தர முடியாது. ஆமா, பெரிய இவ அப்படியே நல்லதே சொல்லி கொடுத்திருக்கா. பாருங்க, இதுக்கு மேல எங்க அம்மாவை தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க, நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏய் இல்லை, என்னடா செய்வ சொல்லு. என்ன செய்வ? மோதி தான் பாருங்களேன், அப்ப தெரியும். எழிலு, அவரு கூட உனக்கு என்னடா போயிச்சு? இத பாருங்க, இனியா இன்னைக்கு பண்ணது தப்புன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இவ போன் பண்ணப்போ அம்மாவுக்கு நீ போன் பண்ணுன்னு சொல்லிருக்கணும். இல்ல, ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமாவது எனக்கு நீங்க சொல்லிருக்கணும். நீ யாரு? இதெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து அப்படியே சொல்றதுக்கும் பேசுறதுக்கும் நீ யாரு? டேய், அவ அம்மாடா. நான் அவ அப்பா. ஏப்பா, இனியா என்ன பண்றான்னு எங்களுக்கு தெரிய வேண்டாமா? நீங்களே கூட சேர்ந்து மறைச்சா என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம்? அந்த அளவுக்குலாம் இவ ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் பண்ணல.